மீன் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணும்? வலை வேணும் இல்லையா? இது பார்த்தா எப்படி தெரியுது? இதை பார்த்தா எப்படி தெரியுது? சரி, நம்ம கொஞ்சம் மீன் பிடிக்கலாமா? சரி, மீனை பிடிக்கணும்னா வலையை எங்கே போடணும்? எதில் போடணும்? கடலில் இல்லையா? நான் இப்போ கடலில் போட போகிறேன். போட்டுட்டா? வலைய போட்டாச்சு. இதில் எப்படி நல்ல மீனை பிடிக்கிறது? ஒரு ஐடியா கொடுங்க. என்ன பண்ணலாம்? வலையை நம்ம கடல்லேருந்து எடுத்து தான் செய்ய முடியும். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? சரி, எடுக்கலாமா வலைய? கடல்லேருந்து எடுத்துடலாமா? சரி, இப்போ நம்ம வலைய கடல்லேருந்து என்ன பண்ண போகிறோம்? எடுக்க போகிறோம். சரியா? எடுத்துட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிருக்கு? நிறையா மீன் மாட்டியிருக்கா? சரி, இப்போ இதில் எதெல்லாம் நல்ல மீன், எதெல்லாம் கெட்ட மீனுன்னு பிரிச்சிடலாமா? இது என்ன மீன்? ஓகே, நீங்கள் நல்ல மீன் சொன்னீங்கன்னா நான் இந்த பக்கம் வைப்பேன், கெட்ட மீன் சொன்னீங்கன்னா அந்த பக்கம் வச்சுருவேன். சரியா? இது என்ன மீன்? நல்ல மீன். ஸோ இந்த பக்கம் வச்சுட்டா? ஓகே, நல்ல மீன். இப்போ கெட்ட மீனா? ஆமாம், நல் ரெண்டு தலையெல்லாம் வச்சுருக்குல்ல, இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால் இது என்னது? கெட்ட மீன். சரியா? சரி, இப்போ நான் இன்னொரு மீன் காட்ட போகிறேன். காட்டுட்டா? கெட்ட மீனா? பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது இல்லை, ஆனால் இது நல்ல மீன். சரியா? பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம பார்க்குறத வச்சு முடிவு பண்ண முடியாது, சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம் தானே? அதனால் இதை நல்ல மீனில் வச்சுருப்பேன். ஓகே, ஓகேவா? சரி, இப்போ அடுத்த மீன் காட்ட போகிறேன். அடுத்த மீன் காட்டா? இது என்ன மீன்? இது என்ன மீன் சொல்லுங்க. யாரோ சாப்பிட்டு முள்ள மட்டும் வச்சிருக்காங்களட்டிருக்குல்ல, இது என்ன மீன்? கெட்ட மீன் இல்லை, இது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் உதவி செய்யாது. ஆமாவா இல்லையா? சரி, இப்போ நான் அடுத்த மீன் எடுக்க போகிறேன். இது பயங்கர சோகமாக இருக்குது இல்லை, ஒரு மாதிரி வியாதி வந்தால் சோகமாக இருக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்கு, அதனால் இது என்ன பண்ணுறேன்? கெட்ட மீனில் வச்சிட்றேன். ஐயோ, கெட்ட மீன் வச்சு, நல்ல மீனில் வச்சுட்டேன். இந்த கெட்ட மீனில் வச்சுட்டேன். சரியா? ஓகே, இப்போது நான் அடுத்த மீனை காட்ட போகிறேன். காட்டா? என்ன மீன்? இது நல்ல மீனா? ஒரு மாதிரி கெட்ட நாத்தடிக்குது, கெட்டு போன மாதிரியெல்லாம் இருக்குது. சாப்பிடுவீங்களா? இல்லைல்ல, அப்போ இது கெட்ட மீன். ஓகேவா? பார்க்கறதுக்கு நல்ல மீன் மாதிரியே தெரியுது தானே? பார்க்கறதுக்கு நல்ல மீன் மாதிரி தெரியுது, ஆனால் அது என்னது? என்ன மீன்? இது பத்தியா? ஒரு மாதிரி மீன் இருக்குது இல்லை? ஆமாம் தானே? ஆனால் இது நல்ல மீன். இது என்ன மீன்? நல்ல மீன். அதனால் இதை நல்ல மீன் பக்கம் வச்சிடப்போகிறேன். சரியா? இப்போ இன்னும் வேறு என்ன மாதிரி மீன் இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் காட்ட போகிறேன். சரியா? இது சூப்பரான மீனா? பாரு, இல்லைல்ல, யாரோ பாதி சாப்பிட்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. சரியா? சரி, இப்போ இது என்ன மீன்? முள்ளு முள்ளா பயங்கரமாக இருக்குல்ல, ஆனால் இது ருசியாக இருக்கு. சரியா? இது என்ன மீன்? நல்ல மீன். ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த மீன் நல்ல மீனா? இது விஷ மீன், இது சாப்பிட முடியாது. நாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் இதை கெட்ட மீனில் வச்சிருக்கிறோம். சரியா? ஓகே, கடைசியாக ஒரு மீனை பார்த்துடலாமா? நல்ல மீன்.
புண்ணு புண்ணா வந்திருக்குது, இதுக்கு வியாதி பிடிச்சிருக்குது. இதுக்கு இது என்ன மீன்? கெட்ட மீன் இல்ல பாத்தியா? இப்ப நாம நல்ல மீன் எது கெட்ட மீன் எது அப்படின்னு நம்ம பிரிச்சிட்டோம் இல்லையா? பைபிள் இப்படி சொல்லுது பாரு, நான் உங்களுக்காக படிக்கிறேன், கேக்குறீங்களா? அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட என்னது சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த மாதிரி வலைக்கு ஒப்பாயிருக்கிறது சரியா? அதுல என்னது அது நிறைந்த பொழுது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து சரியா, அதை என்ன பண்ணுவாங்களா, அதுல கூடையில சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆகாதவைகளை எரிந்து போடுவாங்க. அப்புறம் நல்லது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பிரித்து வச்சுக்குவாங்க அவர்களை ஆகாதது சரியா. அதே மாதிரி நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளை நீதிமான்கள் நல்லா வாழ்கிறவங்கள பேர் என்ன சொல்லுவாங்க, நீதியின்படி நடக்கிறவங்களுக்கு பேர் என்ன, நீதிமான்கள் சொல்லுங்க. குட் பாய் குட் கேர்ள் சொல்கிறாங்களே, குட் பிஹேவியர் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நல்ல நடத்தை இருக்கிறவங்கள தனியாகவும் கெட்ட பசங்களை தனியாகவும் பிரிச்சுடுவாங்களாம். என்ன அப்புறம் நல்ல நல்லபடியாக இருக்கிறவங்க நீதிமான்கள்னு சொல்கிறாங்களா, அவங்கள என்ன பண்ணுவாங்க ஆண்டவர் என்ன செய்வார், அவங்கள ஆண்டவர் கூடயே இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் வச்சுக்குவார் சரியா. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது, என்னது அது, அவங்களெல்லாம் அக்னி ஜுவாலையில் போடுவாங்க அப்படின்னு இதில் எழுதியிருக்குது சரியா. இயேசு அவர்களை நோக்கி இவைகள்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இப்போ உங்களுக்கு புரியுதா பாரு, எப்படி மீனில் சில கெட்ட மீன் நல்ல மீன் எல்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி நம்மளில் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, கெட்டவங்களாக இருப்பாங்க இல்லை, கடவுளோட பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம், நம்மளையும் நம்ம நியாயம் தீர்த்துக்கலாம்ல, நான் ஒழுங்காக வாழ்கிறேன்னா, என் வாழ்க்கை சரியாக இருக்கா, நான் நல்ல பிள்ளையா அப்படின்னு நம்மளை நான் நம்மளே நியாயம் தீர்த்துக்கலாம். ஆமாம் தானே, ஆமாவா இல்லையா? இன்னும் பைபிளில் இன்னொரு வசனம் சொல்லுது, கடவுள் வந்து உள்ளத்தை பார்க்குறாரா, மனுஷன் எதை பார்க்குறான், முகத்தை பார்க்குறான் இல்லையா. பாரு நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை. நீங்கள்லாம் ஒரு சிலர்லாம் என்ன சொன்னீங்க, சில மீனை காட்டும் போது ஏய் இது கெட்ட மீன் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, இது கெட்ட மீன் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லை. நம்ம ஒருத்தரை பார்த்தெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்காங்கன்னு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, யாரெல்லாம் ஏசப்பா கூப்பிட்றாங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஏசப்பா பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா. சரி இப்போ நீங்கள் நல்ல மீன் பக்கம் இருக்க போகிறீங்களா, கெட்ட மீன் பக்கம் இருக்க போகிறீங்களா, எந்த பக்கம், இந்த மாதிரி இருக்க போகிறீங்களா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களா இருக்க போறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அக்னி ஜுவாலையில தான் போடணும் இல்லையா. ஆமா தானே, இல்லை இப்படி இருக்க போறீங்களா, ரத்த வேஷம் போட்டுக்கிட்டு இல்லை இல்லையா, ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா, நல்ல மீனா இருக்க போறீங்களா, கெட்ட மீனா இருக்க போறீங்களா, நல்ல மீனா இருக்க போறீங்க இல்லையா. ஆமா தானே, அப்போ ஏசப்பா ஒரு நாள் வருவாரு, ஏசப்பா நம்மளை எல்லாம் ஒரு நாள் இதே மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இதில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சரி நீ வந்து என் பிள்ளையாக இருந்த, நீ என்னோட பிள்ளை சூப்பராக இருந்த, குட் கேர்ளாக இருந்த, நீ எனக்கு விருப்பப்பட்டு நடந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் கொஞ்சம் கூப்பிட்டுக்குவார் அவரெல்லாம். நீங்கள் ஏசப்பா கூட இருக்க போகிறீங்களா, இல்லை ஏசப்பாக்கு பிடிக்காத இடத்துக்கு போக போகிறீங்களா? வெரி குட்.